எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்களிலேயே இந்த மாதிரி மாடல் ஒயர் சேரை எப்படி ரெடி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே எதனால் இந்த மாதிரி சேரை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உட்காரும் பொழுது உங்களுக்கு உட்காந்துருக்கிற ஃபீலிங்கே இருக்காது, அந்த அடியில் மரத்தை போகிறது, ஸோ இந்த மாதிரியான இஷ்யூ இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். அந்த பாடியில் இருக்கிற ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கும் போது பின்னாடி பார்த்திங்கன்னா உட்காந்து எழுந்திரிச்சுனா ஒரு மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹீட் இல்லாமல் இந்த மாதிரி சேரில் உட்காரும் பொழுது உங்களுக்கு அந்த ஹீட் சுத்தமாகவே இருக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சேரை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த மாதிரியான சேர் கிடைக்கலனா, நீங்களாகவே இந்த மாதிரியான சேரை கடைகளில் போய்ட்டு எப்படி ரெடி பண்ணலான்றதை பற்றி தான் சொல்ல போகிறோம். நீங்கள் இதை மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சேர் ஒயரை உங்கள் ஏரியாவில் கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. அது கிடைச்சா மட்டும் தான் இந்த மாதிரி ரெடி பண்ண முடியும். நீங்கள் கடைகளில் போய் கேட்கும்போது சேர் பின்னுற ஒயர் கொடுங்கன்னு கேளுங்க. அதில் ரெண்டு விதம் இருக்குது. மாற்றி கூட பின்னுற ஒயர் கொடுத்துருப்பாருங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் சேர் ஒயரை பற்றின வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐடாட்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சேர் ஒயரை பின்னுறதுக்கு முன்னாடி அது ரெண்டு விதமான ஃப்ரேம் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலு. வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் ஒரு அரை இன்ச்சிலேருந்து முக்கால் இன்ச்சு கேப்பில் ஓட்டை போட்டிருப்பாங்க. அந்த ஓட்டையை வச்சு தான் நம்ம பின்னலை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் ஸ்டீலில் வந்து அந்த மாதிரியான ஓட்டைகள் இருக்காது. ஸோ அதனால் அந்த ஓட்டைகளை நம்ம முதல்ல க்ரியேட் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் பெரிய கம்பிக்கும் சின்ன கம்பிக்கும் இடையில் ஓரளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, ஏன்னா அந்த கேப் இருந்தால் தான் ஒயரை விட்டு நம்ம பின்ன முடியும். ஸோ இருந்துக்கிட்டு ஒரு அரை இன்ச்சுக்கும் குறைவான அளவில் வெல்டு வைக்கணும், பெரிய கம்பிக்கும் சின்ன கம்பிக்கும் இணைச்சி இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி கண்டினியூவாக வச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கேப், அந்த கம்பி வந்து இந்த பெரிய கம்பியை ஒட்டி இருக்கிற மாதிரி, அதை விட்டு விலகி போகாத மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதும். ஸோ அது நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ அதை கொடுத்துக்கிட்டிங்கனாவே போதும், நீங்கள் நெக்ஸ்ட்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பின்னல் இருக்குது. ரெண்டு விதமான பின்னலுக்கும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம சுற்றணும். உள்ளே பின்னுறது மட்டும் மாறி வரும். இதை நம்ம எப்படி பின்னணுன்ற வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ஈஸியான மெத்தோடு லிங்க்கும் இருக்குது, கொஞ்சம் ப்ராப்பர் மெத்தட் இருக்குது, அந்த ப்ராப்பர் மெத்தோடு லிங்க்கும் இருக்குது. ரெண்டு மெத்தடு எப்படி பின்னுறதுன்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் ஒரு 7 ஸ்டெப்பு தான் இது, ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் ஸ்டீலில் பண்ணும்போது 7 ஸ்டெப்பு வரும், இதே நீங்கள் வுட்டில் பண்ணும்போது 6 ஸ்டெப்பு தான் வரும். ஏன்னா ஸ்டீலில் பண்ணும்போது சைடில் நம்ம கருப்பு கலர் ஒயர் சுற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த கருப்பு கலர் ஒயர் சுற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சுத்தல் வரும். இதே நீங்கள் வுட்டில் பண்ணும்போது ஆல்ரெடி அவங்களே ஓட்டை கொடுத்ததுனால டைரெக்டாக நம்ம அந்த ஓட்டையிலேருந்து கண்டினியூ பண்ணி நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸோ இது ரெண்டு தான் ஸ்டீலுக்கும் வுட்டுக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டு. ஸ்டீலில் பண்ணும்போது இந்த 7 ஸ்டெப்பு நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக போட்டுடலாம். அந்த 7 ஸ்டெப்பும் தெளிவாகவே நான் வீடியோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4னு தெளிவாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது பின்னல் ஈஸியாக பின்னிடலாம். எப்படி பின்னலான்றதோட வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஒர்க்கை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், இது மூலியமாகவே ஒரு குறிப்பிட்ட மணியை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஓனாக ரெடி பண்ணாட்டா கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரியான ஒர்க்கை கற்றுக்கிட்டிங்கன்னா நியர்பை இருக்கிற யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண தெரியும் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்ககிட்ட கொண்டு வந்து இந்த மாதிரி இதை எங்களுக்கு பின்னி கொடுங்கன்னு கேட்பாங்க. அது மூலிமா குறிப்பிட்ட சார்ஜஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது நான் பின்னதுக்கு ஒரு 450 வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சரியாக ஞாபகம் இல்லை. நாம் யூஸ் பண்ணுற ஒயரோட அளவை பொறுத்து இதோட சார்ஜஸ் வந்து மாறும். ஸோ உங்களுக்கு நியர்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைந்தபட்சமாக ஒரு 350 ரூபாயிலிருந்து ஒரு 700 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.